வெல்கம் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுட் இன் யூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான சங்கு சதை கிரேவி. சங்கு சதைனா வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த சங்குக்கு உள்ளே இருக்கிற மீட்டு தான். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, பட் ப்ராப்பராக க்ளீன் பண்ணோன்னா நம்ம பண்ணுற கிரேவி வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே சங்கு சதை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த விழுவிழுப்பு தன்மை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இதை வந்து ஒரு 4-5 தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அந்த உப்பு வந்து சதையில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி ரப் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலரில் ஒரு சதை பகுதி தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து இன்னொரு 4-5 தண்ணியில் நல்லா கழுவ போகிறோம். இப்போ ஒரு சங்கு சதையை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லா சங்கு சதையுமே ரெண்டாக கட் பண்ணி இந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா சங்கு சதை வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். நான் இப்போ 1 kg சங்கு சதையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ அகைன் ஒரு 1 tbsp அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இன்னொரு 4-5 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடணும். எந்த அளவு கழுவுறமோ அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி 1 tsp அளவுக்கு உப்பு, அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம விசில் போட போகிறோம். ஒரு ஈரமான துணியை இந்த மாதிரி விசிலை சுற்றி வச்சுட்டோன்னா இந்த சாறு வந்து அதிகமாக எல்லா இடத்துலையும் தெரிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு 10 விசில் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா குக் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் குக் ஆகலைன்னா ஸோ திரும்ப நீங்கள் வந்து இன்னொரு 5-6 விசில் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கையை வச்சு பிக்கும்போது ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட சங்கு சதை நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கடாயில் 2 tbsp அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 tsp அளவுக்கு பெரிய சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகும். இந்த எண்ணெயில் ஒரு 1 tsp அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உடனே அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 3 tbsp அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் 3 தக்காளி இதையும் பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 tsp அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த சங்கு சதையை ஒரு சல்லடை கரண்டி வச்சு நம்ம வந்து அந்த சதையை மட்டும் ஃபஸ்ட்டு அந்த கிரேவியில் ஆட் பண்ணணும். அந்த ரிமைனிங் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த பாட்டம் தண்ணி வரும்போது வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா இதுக்கு மேலே இதை ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா என்ன தான் நம்ம சங்கு சதையை கழுவுனாலும் அதில் கொஞ்சமாக அதில் மண் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இதை ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2-3 tbsp அளவுக்கு மீட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கையளவு தேங்காய், 1 tsp அளவுக்கு கசகசா, 15 முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் விழுதையும் இதில் வந்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து வீட்டிலையே தயாரித்த அந்த கறி மசால் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை 1 மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சங்கு சதை வந்து நல்லா குக் பண்ணிட்டதுனால இது வந்து அதிக நேரம் திரும்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலா வாசனை மடங்குற அளவு குக் பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வாசனைக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் 2-3 அதையும் சேர்த்துக்கலாம். அந்த புதினா சேர்க்கும்போது அதில் அந்த கிரேவிலேருந்து வர்ற ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும், செம டெம்டிங்காக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட சங்கு சதை கிரேவி படு பயங்கரமாக தயாராகிடுச்சு. சிக்கன் மட்டனெல்லாம் விட சங்கு சதை வந்து ரொம்பவே டேஸ்டியானது, ரொம்பவே ஹெல்தியானது. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.